கூட உறவுகளுக்கு வணக்கம் இன்று வேரடி தேடுவோம் பகுதியிலே நாங்கள் தமிழர் திருநாளாம் கொல்லிமலையில் கிறிஸ்துக்கு முன் ரெண்டாம் நூற்றாண்டு காலத்தைச் சேர்ந்த அதாவது இரண்டாயிரத்து இருநூற்று பதினெட்டு ஆண்டுகள் பழமையான மீண்டும் பண்டைய தமிழனை எதிர்பார்த்து காத்திருக்கும் அரிய வரலாற்று சிவனாலயம் பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம் சரி வாருங்கள் நாங்கள் அந்த ஆலயத்திற்கு செல்லலாம் கொல்லிமலையில் அரப்பள்ளீஸ்வரர் கோயில் சிவன் கோவில்களில் பழமையானதும் ராஜராஜ சோழனின் மாமியார் வழிபட்டதனால் சுமார் பத்தாம் நூற்றாண்டு கோயில் என்று கூறப்பட்டாலும் கொல்லிமலையில் அதற்கு முந்தைய அமைந்த கோயில்கள் பல உள்ளன சித்தர்கள் வாழும் கொல்லிமலையில் சேலூர் நாடு பீரகனூர் பட்டியில் சிதிலமடைந்து புதர்களினால் சூழப்பட்ட நிலையில் சிவனாலயம் அமைந்திருக்கிறது அக்கோவில் உள்ளூர் மக்களால் பயந்து செல்ல முடியாத பகுதியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வீமன் கோவில் என அழைக்கப்படுகிறது சுற்றிலும் புதர்களினால் சூழப்பட்ட அந்த கோவிலுக்கு செல்வதே மிக கடினம் வழிபடுவது என்றால் அவ்வளவு எளிதல்ல அங்கு செல்வதென்றால் கத்தியை கூடவே எடுத்துச் சென்று போகும் பாதையில் உள்ள புதர்களையும் மரங்களையும் வெட்டியே பாதையை நமக்கு நாமே பாதையை ஏற்படுத்தி செல்ல வேண்டும் இப்படி புதர்களை வெட்டி தெற்கு மலை பகுதியாக சென்றால் அங்கு முதலில் காலத்தால் முண்டிய வித்தியாசமான விநாயகர் சிலையை காண முடியும் மேற்கு வாசலை கொண்ட கோவிலின் சிறு வாயிலுக்கு முன் கற்களை கொண்டு கோயில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் கோவிலின் அடித்தள சுற்றுச்சுவர் நல்ல வேலைப்பாடுகளுடன் கற்களினால் சிறந்த முறையில் அமைக்கப்பட்டிருந்தாலும் மேற்கூரை முழுவதும் காணப்படவில்லை இதுவரை பார்த்திராத வித்தியாசமான வடிவில் இருந்த இதுவரை பார்த்திராத வித்தியாசமான வடிவில் இருந்த சிவலிங்கம் பெயர்க்கப்பட்டு நகர்த்தப்பட்டு காணப்படுகிறது ஆனால் சிறிதும் சேதமடையாமல் காணப்படுகிறது ஆலயத்தின் வடக்கு பகுதியில் தட்சணாமூர்த்தி சிலை மண்ணில் பாதியளவு புதைந்திருக்கிறது சிதிலமடைந்த இந்த சிவன் கோவிலின் நேர்மேற்கே பெரிய புதர்களுக்கு அடியில் இருக்கும் அழகான வேலைப்பாடுகளுடன் கூடிய நந்தி சிலை மற்றும் அதன் அருகிலேயே பலிவிடமும் புதர் செடிகளை அப்புறப்படுத்தியே பார்க்க முடியும் அதற்கு சற்றே பின்புறம் இருட்டான பகுதியில் அம்மன் சிலையை பார்க்கலாம் இந்த ஆலயம் இரண்டாயிரத்து இருநூற்றி பதினெட்டு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆலயம் வித்தியாசமான சிவலிங்கம் மற்றும் அழகிய வேலைப்பாடுகளால் ஆன அங்கங்கி சிதறி கவனிப்பாரற்று கிடக்கும் இந்த ஆலயத்தின் கட்டிடங்கள் அழிந்தால் திரும்ப கிடைக்கப் போவதில்லை ஆங்காங்கி கல்வெட்டுக்கள் என பிராமி எழுத்துக்களுடன் கூடிய வரலாற்று அடையாளங்கள் கிமு இரண்டாயிரம் நூற்றாண்டுகளுக்கு முந்திய காலத்தை உணர்த்துகின்றன இவ்வுலகில் பண்டைய தமிழன் ஆலயம் அமைக்காத இடமில்லை ஆனால் இன்றைய தமிழன் நமக்கென்ன என வாழ்வதுதான் கொடுமை சருரவுகளே இன்றைய வேர் தேடும் பகுதியில் நாங்கள் கிறிஸ்துக்கு முன் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த கொல்லிமலையில் இருக்கின்ற சிவன் ஆலயம் பற்றிய தகவலை பார்த்திருக்கின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட நண்பர்களும் பார்க்க வேணுமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்தும் இது போன்ற பல நல்ல வீடியோக்களை பார்க்க மறக்காம தமிழன் கலை கூடத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி வணக்கம்